வரலாற்று ரகசியங்களின் ஆன்மீக அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏதாச்சும் ஒரு காரியம் ஒன்று செய்வோம். உதாரணத்துக்கு வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஒரு புதிய ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிப்போம். ஆரம்பத்திலே பலன் தராது. ஒன்று, அந்த வீடு சரியாக கட்டி முடிச்சிருக்க மாட்டோம். இல்லை, அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தடங்கள் வரும். இதுக்கெல்லாம் என்ன தான் காரணம்? என்ன தான் நம்ம புதுசு செஞ்சாலும், என்ன தான் செஞ்சாலும் வெற்றியே இல்லை, எதுலேயுமே முன்னேற்றமே இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன தான் ஒரு பரிகாரம்? அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு வழிபாடு, ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு தெய்வத்துடைய வழிபாடு. நம்ம நிறைய பேருக்கு எல்லோரும் தெரிஞ்சது தான், ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. முதல்ல நம்ம இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை ஒன்று பார்க்கலாம். முப்புறம் அப்படின்னு ஒரு உலகம், அதாவது மூன்று விதமான அசுரர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மூன்று விதமான உலகத்தை உருவாக்கிக்கிட்டு மூன்று புறமும் அவங்களோட உலகத்தை ஆகாயத்தில் மிதந்துட்டு அந்த இடத்துல ராஜ்யம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அசுரர்கள் ரொம்ப கொடுமை செய்ய ஆரம்பித்தாங்க. அவங்கள சிவபெருமானால் மட்டும்தான் அழிக்க முடியும். அதனால் சிவபெருமானே போருக்கு போகிறாரு. சிவபெருமான் போருக்கு சாதனம் ஒன்றும் போக கிடையாது. சிவபெருமான் ஒரு தேரில் ஏறி போகிறாரு. அந்த தேர் சாதாரண தேராக கிடையாது. ஏன்னா சிவபெருமானே போகக்கூடிய ஒரு தேர் இல்லையா, அந்த தேவாதி தேவர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த தேரில் ஒவ்வொரு அங்கமாக மாறுறாங்க. யாரென்ன தேவாதி தேவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு அங்கமாக மாறி அந்த தேராக அமைகிறாங்க. அந்த தேரில் சிவபெருமான் ஏறி போகும்போது அந்த தேர் நகரவே இல்லை. அப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தேகம், உலகத்தை ஆளக்கூடிய ஈசனே இந்த இடத்துல இருக்காரு, எல்லா தேவாதி தேவர்களும் இந்த இடத்துல இருக்காங்க, ஆனால் ஏன் இந்த ரதம் நகரலை அப்படின்னு கொஞ்ச நேரம் சிவபெருமான் யோசிக்கிறாரு. அப்போ தான் சிவபெருமானுக்கே தெரியுது, நான் முக்கியமான ஒன்று மறந்துட்டோன்னு. அது என்ன அப்படின்னா, முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வணங்காமல் அவரை போருக்கு கிளம்பிட்டார். உடனே சிவபெருமான் அந்த தேரை விட்டு இறங்கி விநாயக பெருமானை வணங்கிட்டு அந்த தேர் எடுத்துகிட்டு போய் முப்புற அசுரர்களையும் அழிக்கிறாரு. விநாயகருடைய வழிபாடு முதல்ல இருக்கணும் அப்படின்ற வரத்தை கொடுத்தது சிவபெருமான். அந்த சிவபெருமானே மறந்ததால் அந்த தேரை உடனே முறிச்சார் விநாயகர், தேர் நகர முடியாமல். அப்போது எம்பெருமான் ஈசனுக்கே அந்த ஒரு நிலை அப்படின்னா, நம்ம சாதாரண ஒரு மனுஷங்க தான். விநாயக பெருமானுடைய வழிபாடை செஞ்சுட்டு நம்ம எது செஞ்சாலும் நமக்கு அதில் வெற்றிகள் கிடைக்கும், அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அறக்க பறக்க ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுடுறோம், அப்புறம் யோசிக்கிறோம், ஐயோ நம்ம விநாயக பெருமானை வணங்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு. முடிஞ்சளவுக்கு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணுங்க அப்படின்னா, நீங்கள் கோயிலுக்கு போய் வணங்கணும்னு அவசியம் கிடையாது. விநாயகருடைய உருவப்படத்தை நம்ம வச்சு வழிபடணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. சாதாரணமாக மஞ்சளை பிடிச்சி வச்சா கூட பிள்ளையார் வராரு. அவ்வளோ எளிமையான ஒரு தெய்வம். அவருக்கு அருகம்புல் சாற்றி மனசார விநாயகர் பெருமானை வணங்குங்க. விநாயகரோட காயத்ரி மந்திரமோ விநாயகரோட ஸ்லோகம் உங்களுக்கு எது தெரியுதோ சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா ஓம் கம் கம் கணபதியே நம அப்படின்னு சொல்லிட்டு கூட விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணலாம். வழிபாடு பண்ணிவிட்டு எந்த ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக அது சித்தியாகும். அதனால தான் அவருக்கு சித்தி விநாயகர் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. கண்டிப்பாக நம்ம காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையணும் அப்படின்னா விநாயகர் பெருமானோட வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். ஒருவேளை ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் பெருமானை வணங்கிறதுக்கு தவறு இருந்தால், அதில் இப்போ தடங்கள் இருக்குது அப்படின்னா, தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். விநாயகரை வணங்கணும் அப்படின்னா பஞ்சபூதங்களாலேயும் சரி நவகிரகங்களாலேயும் எந்தவித இடையூறுகளும் நமக்கு இருக்காது அப்படின்றது உண்மை. அதனால் அன்றாட வாழ்க்கையில் விநாயகர் பெருமானை வணங்குங்க. விநாயகர் பெருமானை வணங்கி நம்ம எல்லா விதமான தடைகளையும் நம் தகர்த்துட்டு நம் வாழ்க்கையில் நம்மளால் வெற்றி பெற முடியும். இன்னும் இந்த மாதிரி நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.